கியாமத் நாளின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று சூரியன் மேற்கில் உதிப்பது. புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே 4665வது ஹதீஸாக ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன் கியாமத் நாள் ஏற்படாது. அதாவது சூரியன் மேற்கில் உதித்த பிறகுதான் கியாமத் நாள் ஏற்படும். அந்த நிகழ்வை கண்டவுடன் மக்கள் இறைவனை நம்புவார்கள். அதற்கு முன்பே, அதாவது சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்பே நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அந்த நம்பிக்கை பயனளிக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக கியாமத் நாள் நிகழ்வதற்கு முன் சூரியன் கிழக்கில் உதிக்காமல் அதற்கு மாற்றாக மேற்கில் உதிக்கும். இந்த விஷயத்தை, அதாவது சூரியன் மேற்கில் உதிக்கும் என்ற விஷயத்தை, இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பூமியின் மையமானது மெல்ல மெல்ல எதிர்புறமாக சுற்ற தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். சுழற்சியின் திசை மட்டுமின்றி இந்த மையப்பகுதியின் சுழற்சி வேகத்திலும் மாறுபாடு ஏற்பட்டுள்ளதாக June 12 வெளியான நேச்சர் என்ற ஆய்வு இதழில் கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆய்வாளர்கள். பூமியில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களை கணக்கிட்டு பூமியின் மையப்பகுதி இப்போது சுற்றி கொண்டிருக்கும் திசைக்கு எதிர் திசையில் சுழலத் தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பூமியின் உட்பகுதி எதிர் திசையில் சுழலும் போது அதன் மேற்பகுதியில் சுழற்சியின் வேகம் மாறுபட்டிருக்கிறது. இதனால் கூடிய விரைவில் பூமி முழுவதுமாக இப்போது சுழலும் திசைக்கு எதிர் திசையில் சுழல ஆரம்பிக்கும். இதனால் கிழக்கில் உதிக்கும் சூரியன் காலப்போக்கில் மேற்கில் உதிக்கத் தொடங்கும் என்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த விஷயத்தை கட்டுரை வடிவில் எழுதியும் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கியாமத் நாளின் அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நிறைவேறி வருகிறது. அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு செய்து அல்லாஹுவின் பக்கம் நம் அனைவரும் திரும்புவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பான்.